அடுத்து ஒரு சமகால விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பட்டாசு விஷயமாக நீண்ட நாளாக இருந்த ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு வழங்கிக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வருஷம் பட்டாசு வந்து 2 மணி நேரம் தான் அனுமதிக்க வேண்டும், தீபாவளி அன்னைக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும்னு சொல்லி மொத்தமே 2 மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்க வேண்டும்னு ஒரு அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, அதே மாதிரி வந்து அதிக ஒளி எழுப்பும் பட்டாசுகளுக்கு தடை, அந்த அதிக சத்தம் வரக்கூடியதுக்கு நெருக்குது தடை. இதை தடை செய்யும்போது நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம்னால தீர்ப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தனி நபரின் மகிழ்ச்சிக்காக, இந்த தீர்ப்புடைய வாசகம், தனி நபரின் மகிழ்ச்சிக்காக முதியவர்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பிறரின் உடல் நலத்தையும் உயிரையும் பாதிக்கும் பட்டாசுகளை அனுமதிக்க முடியாது. ஏதோ ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் பட்டாசு விட்டால் முதியோர் பாதிக்கப்படுறாங்க, சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க, உடல்நலம் பாதிக்கப்படுது, உயிருக்கு ஆபத்து ஏற்படுது, அதனால் பட்டாசுகளை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவடி பட்டாசு, சரவடின்னா சங்கிலியாக வெடிச்சிக்கிட்டே போகல, சரவடி, அந்த சரவடி பட்டாசு, பேரியம் நைட்ரேட் அந்த மெட்டீரியலில் தயாரிக்கக்கூடிய பட்டாசுகளுக்கு மட்டும் தடை, பட்டாசு வெடிப்பதை முழுமையாக தடை செய்யவில்லை அப்படிங்கிறது நீதிமன்றம். பட்டாசுக்கு தடை செய்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அந்த காரணம் வந்து இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் பொருந்துமா? என்ன காரணம் சொல்கிறாங்க, ரெண்டு பட்டாசை தடுக்கிறாங்க. ரெண்டு பட்டாசு என்ன, இந்த சரவெடியில் சரமாக இங்கே வச்சா ஒன்று ஒன்றா வெடிச்சுக்கிட்டே போகும், அந்த மாதிரி சரவெடிக்கு தடை, சிங்கிள் சிங்கிளாக வெடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த நைட்ரேட்டு, பேரியம் நைட்ரேட்டுங்கிற அந்த மூலப்பொருளால் தயாரிக்கப்படுற பட்டாசில் மஞ்சு கேடு அதிகம் இருக்குது என்று ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு தான் தடை, பட்டாசு வெடிப்பதை முழுமையாக தடை செய்யவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தீர்ப்பை சொல்லக்கூடிய நீதிபதிகள் வந்து இப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்லை, இப்படி தடை, இது தடை இல்லைன்னா அது ஒரு வகையை எடுத்துக்கொள்ளலாம். என்ன காரணம் சொன்னாங்க தீர்ப்பில், அதாவது முதியவர்களையும் தனிநபர் மகிழ்ச்சிக்காக வேண்டி முதியவரை பாதிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வேறு பட்டாசு விட்டால் முதியவரை பாதிக்காமல் இருக்குமா, அதில் நச்சு புகை வராமல் இருக்குமா, காற்று மாசுபடாமல் இருக்குமா, அல்லது கூட அது பறந்து போய் ஒரு குடிசையை பற்ற வைத்து தீரி எரிய வைக்காம குளித்து விடாமல் இருக்குமா? என்ன காரணம் சொன்னீங்க, தனிநபர் மகிழ்ச்சிக்காக முதியவர்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பிறரின் உடல் நலத்தை பாதிக்குது, உயிரையும் பாதிக்குங்கிறீங்க. உயிரை பாதிக்கிற உடல் நலத்தை பாதிக்கிறது வந்து அனைத்து பட்டாசுகள்லையும் இருக்குதா, இந்த ரெண்டில் மட்டும் இருக்குதா? சரவடியிலையும் அந்த ஒரு குறிப்பிட்ட மேக்கல் சொல்கிறாங்க, என்னது பேரியம் நைட்ரேட், இந்த ரெண்டில் மட்டும்தான் இருக்குதா? அப்போ காரணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, கேட காரணம் சொல்கிறாங்க, மக்களுக்கு கேடுண்டு. அதை காரணம் சொன்னீர்களையானால் எல்லா வானவெடியில் இருந்து, சங்கு சக்கரத்தில் இருந்து, மத்தாப்பில் இருந்து, அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை, நச்சு புகை வந்து அதை வந்து காற்றை மாசுபடுத்தா இல்லையா, இதய நோயாளிகள் அதை சுவாசித்தார்கள் அவரை பாதிக்குமா இல்லையா, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கெடுமா இல்லையா, அதுவும் கொரோனா போன்ற நேரத்தில் வந்து மனிதர்களுடைய அந்த பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இதையும் சேர்த்து சுவாசித்தார்கள் என்று சொன்னால் என்ன செய்யும், அவங்களுக்கும் இன்னும் ஒரு பாதிப்பு ஏற்படுமா இல்லையா? அப்போ டோட்டலாக தடை செய்கிற ஒரு விஷயம் இந்த, இன்னும் சொல்லப்போனால் இது மதத்துக்கு எதிரானதே கிடையாது. இந்து மதம் வந்து இப்போ என்ன போன வருஷம் உண்டாக்குற ஒரு மதமாக, சனாதன மதங்கிறாங்க, அந்த காலத்தில் பட்டாசு இருந்துச்சா? இது பட்டாசு என்பதை நவீனமாக கண்டுபிடிச்சி அதில் திணிச்சிருக்காங்களே தவிர, தீபத்தை ஏற்றி விளக்கு ஏற்றி என்ன செய்வாங்க, அதை பணியை கொண்டாடிக்கிட்டு வந்தாங்க. இது வர்த்தகர்கள் வியாபாரத்துக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா இந்த பட்டாசு அதை ஒரு அம்சமாக, பின்னாடி இந்து மதத்துக்கு சம்மந்தமே இல்லை. தீபாவளிக்கு பட்டாசு வெடித்தல் என்பது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து வெடிச்சுக்கிட்டே வந்தாங்க, அதனால் அது மத விஷயம் கூட நீங்கள் நினைக்கலாது. இது மதத்தில் இல்லாத ஒரு விஷயம், நவீன காலத்துடைய கண்டுபிடிப்பை கொண்டு போய் அதில் சேர்த்தா அது மதத்துக்கு சம்மந்தமாக, அறியாமல் அந்த மக்களை ஏமாற்றி என்ன செய்கிறாங்கன்னா இந்த பட்டாசு வெடிக்க வைத்து சிலருக்கு வயிற்று பிழைப்புக்காக வேண்டி, வியாபாரத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க. இது அடுத்தவர் கேடு செய்யக்கூடியதான். இந்த இதை வந்து அந்த இந்து மதம் உண்டாக்கலை, இந்த பட்டாசு வெடிக்கிறது என்கிற ஒரு பழக்கத்தை வந்து இந்து மதத்தினுடைய சித்தாந்தங்கள், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்களில் உள்ளது கிடையாது. அப்போலாம் அந்த பட்டாசு கிடையாது. அப்போ பட்டாசுங்கிறது இந்த பிற்காலத்தில் அது தீப்பட்டி இதெல்லாம் உண்டாக்குன பிறகு என்ன செய்யுது, அது வந்து கருமருந்தெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வந்த ஒரு விஷயந்தானே தவிர, இதை ஈஸியாக தடுத்துடலாம். இது மதத்தில் இல்லாத ஒரு விஷயம், நீங்களாம் புதுசு புதுசாக உண்டாக்குனதுக்கெலாம் நீங்கள் மதச்சாயம் பூச முடியாதுன்னு சொல்லி ஒத்த வரையே தடுத்துட்டு போயிடலாம். இது அந்த இந்து மக்களுக்கு இது நல்லது, இது அவங்களோட ஆரோக்கியம் தானே கெடுது. காற்று மாசுபட்டுச்சுன்னா சிறுபான்மை மக்கள் சிறிய அளவில் பாதிக்கப்படுவாங்க, பெரும்பான்மை உள்ள மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க, உங்களுக்கு தான் கெடுது. அப்போ உங்களுடைய காசு தான் கரியாகுது,
உங்களுடைய பட்ஜெட் உங்களுக்கு இப்போ இதுக்காக வந்து தனியாக பட்ஜெட் போட வேண்டியிருக்குது. அந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியதாக போயிடும். அதனால் இந்த உச்ச நீதிமன்றம் ஒரு அளவுக்கு வந்ததை வரவேற்றா கூட முழுசாக வரவேற்க முடியலை. ஏன் கெடுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ரெண்டை மட்டும் தடுப்போம், இதெல்லாம் வழக்கம்பில் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு செஞ்சுருக்கிற காட்சியை பார்க்கணும். அது போக வந்து இதை ஏதாவது இதுக்கு மாற்றமாக செஞ்சால் அதுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்க தான் பொறுப்பு என்று ஒரு எச்சரிக்கை நெஞ்சிருக்கிறாங்க, அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து இந்த பட்டாசுடைய அடிப்பு இங்கே வழங்குவதற்கு இந்த சங்கராபுரம் அந்த விபத்து ஒன்றே போதும், வெடி விபத்து சங்கராபுரத்தில் வந்து நீங்கள் ஏற்கனவே பட்டாசுக்கு விதிகள்லாம் போட்டிருக்கிறீங்க. என்ன விதி போட்டிருக்கிறீங்க? ஊருக்குள்ளே வைக்கக்கூடாது, ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். சென்னை போன்ற நகரங்களோட என்ன பண்ணுறீங்க, தீவுத்திடல் பகுதியில் ஒதுக்கி பட்டாசுக்குண்டு அப்படி வெடித்தா கூட அந்த பகுதியோடு போயிடட்டும், மக்கள் குடியிருக்கிற பகுதிகளுக்கு அது வரக்கூடாது என்றெல்லாம் சட்டங்களை போட்டு தானே செஞ்சுருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஊருக்கு மையப்பகுதியில் ஒருத்தர் அந்த பட்டாசை வந்து மாடியில் குடோனாக வைத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அது எப்படி அவன் வச்சான், யார் எந்த அனுமதியில் உள்ளே வந்துச்சு, அது கண்டதையும் சோதனை பண்ணுறீங்க, வரும்போது உள்ளே வரும் அதெல்லாம் சோதனை பண்ணலையா, அவன் வச்சு வியாபாரம் பண்ணுறானே அவன்கிட்ட தான் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ அந்த வெடிவே வந்து குடோனில் வைத்திருக்கும் போது தான் அது வெடிக்கிறது. அது எப்படி ஊருக்குள்ளே வந்துச்சு, நீங்கள் எப்படி சட்டம் என்ன விளக்கண சட்டம் என்னத்துக்கு யூஸ் ஆணுச்சு, ஊருக்கு வெளியே கொண்டே வைக்கணும்னா எல்லாத்தையும் வைக்க வேண்டியதானே. இவர் பிஜேபியில் முக்கியமான ஒரு பிரமுகருங்கிறதுனால என்ன செய்கிறாரு, அவரை கண்டுக்கிறாமல் நீங்கள் விட்டீங்க, இவ்வளோ பேர் பலியாகி பெரிய சேதங்கள்லாம் ஏற்பட்டு பயங்கரமான ஆர்ஜி. அது போக இப்படி ஒரு பெரிய பாரதூரமான ஒரு செயல் நடந்திருக்கும் பொழுது சட்டத்தின்படி அதை அரசாங்க நடவடிக்கை கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போய் இறங்குதுங்க. எதுக்கு அவனுக்கு சப்போர்ட்டாக, அட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட்டாக இறங்காமல் இந்த பிஜேபிக்காரன் அந்த வெடி வச்சுருந்தானா, பிஜேபிக்காரனை காப்பாற்றணும், அவனை போய் சந்தித்து அது மாதிரி அந்த மேட்டையெல்லாம் கொடுத்து விட்டு வரும்பொழுது அதிகாரிகளுக்கு என்ன செய்யுதுன்னா நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு தயக்கத்தை உண்டாக்குற மாதிரி செஞ்சு அது போதுமான நடவடிக்கை எடுக்காமல் சாதாரண பிரிவுகளில் போட்டதாகத்தான் நமக்கு தெரிய வருகிறது. அதனால் அந்த சங்கராபுரம் ஜமாத்தார்கள் வந்து நாளை இதை என்ன செய்கிறாங்க, அனைத்து ஜமாத்து சேர்ந்து ஒரு போராட்டம் கூட அறிவித்திருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதனால் நீங்கள் பட்டாசு வெடிக்கிறது என்பது வந்து டோட்டலாகவே நல்லதில்லை. இது மத சம்மந்தப்பட்டதே கிடையாது. நீங்கள் மதத்தில் ஆரம்ப உள்ளத்தில் தீபாவளி தான், தீபம்னா என்னது, தீப ஒளின்னு அதை சொல்லுவாங்க. தீபத்தை ஏற்றி அந்த வெளிச்சத்தை வச்சு நீங்கள் கொண்டாடுவது தான் அதுக்குரிய அந்த மதத்தில் உள்ளதாக இருந்தது. பிற்காலத்தில் உள்ளதெல்லாம் என்ன செய்ய தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு நன்மையாக இருக்குங்கிற ஒரு போதனை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்.